எதுக்கவும் செய்கிறாங்க. இதை நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்குறாங்க? இல்லை, நான் வந்து இதை ஒரு வேடிக்கையாக பார்க்குறேன். இது வந்து அடித்தட்டு மக்களை, குறைஞ்சது 100 கோடிக்கு மேலான மக்களை வந்து அவதிக்கு உள்ளாக்கி ஒரு அவசர திட்டம் தான் அது. வேலை தான் இது. இதில் வந்து இதனால் கருப்பு பணம் ஒழிஞ்சிரும், ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிருங்கிறது ஒரு வேடிக்கையான வார்த்தை. சும்மா ஒரு செயல் வடிவம் இல்லாத ஒரு வார்த்தை அது. அது கேட்கும்போது இன்றைக்கும் ஊழல் ஒழிஞ்சிருமா லஞ்சம் ஒழிஞ்சிருமா, ஒரே ஒரு நோட்டை மாற்றிட்டு நாட்டையே மாற்றிட்டேங்கிறது உங்களுக்கு வேடிக்கை இல்லையா? 1000 ரூபா எடுத்து வச்சுட்டா ஊழல் லஞ்சம் எப்படி ஒழியும்? கருப்பு பணம் இனிமேல் பதுக்க மாட்டானா? 2000 ரூபா வந்துட்டா யாரும் பதுக்க மாட்டானா? வசதியாக பதுக்குவான். 1000 ரூபா ஒரு பெட்டிக்குள்ள 100 கோடி வச்ச இடத்துல இப்போ 2000 ரூபானா 200 கோடி வச்சு மூணு விற்பான். இருக்கு 1000 ரூபா 500 ரூபா லஞ்சம் வாங்கினா 2000 ரூபா வாங்குவான். அது ஒழிக்கணும்னா எப்படி ஒழியும்னு எனக்கு சொல்லணும்ல, எனக்கு தெரியல. இப்போ இந்த பாருங்கள், இந்த மாதிரி வேலை திட்டத்தில் அது ஒழிஞ்சிரும் எப்படி ஒழியும்? எல்லாம் தனியார் மய தாராளமய பொருளாதார கொள்கை வச்சுட்டு தனிப்பெரும் முதலாளிகிட்ட பணம் குவிஞ்சிருச்சுன்னு சொன்னால் வேடிக்கை இல்லையா? அதானி அம்பானிக்கு கருப்பணம் பெண் அப்படியே கரைஞ்சிருச்சா? அவங்க பாப்பு நடுங்கிருவாங்களா? இது நீங்கள் வரிசையில் நிற்கிற மக்கள் வங்கியில் பணத்தை மாற்ற தினக்கூலிகளும் அன்றாடங்காட்சிகளும் பஞ்ச பராரிகளும் பசியும் பட்டினியுமா, காசு இல்லாமல் அரிசி பருப்பாங்க காசு இல்லாமல் 1000 2000 வச்சு வரிசையில் நிற்குது. எந்த பணக்காரன் வந்து நிற்கிறான் பாருங்கள். அது சும்மா கேட்கும்போது இதனால் ஒழிஞ்சிருது. நாடே புதிய இந்தியாவாக வந்துருதுன்னா, பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், அந்த இந்தியா தான் என் கனவு இந்தியாங்கிறான் புரட்சியாளர் பகத்சிங். அப்படி ஒரு இந்தியா வருதா? எல்லோரும் ஒரே குளத்தில் குளிச்சிடலாமா? ஒரே கோயில் போய் கும்பிட்டுடலாமா? சாதியை தீண்டாமல் ஏற்றதாழ்வு இல்லாத ஒரு சமூகம் உருவாயிருச்சா? ஏழை பணக்காரன்ல வர்க்க வேறுபாடு இல்லாத ஒரு இந்தியா வந்துருச்சா? பெண்ணி அடிமைத்தனம் இல்லாத இந்தியா வந்துருச்சா? எல்லாருக்கும் கல்வி மருத்துவம் சமமாக சரியாக தரமாக வந்துருச்சா? இலவசமாக நல்ல சாலை வசதி, தடையற்ற மின்சாரம், கழிவறை கட்டி கழிவறை போன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், அதே முடியல. கழிவறை கட்டுங்கிற நான் வீடே இல்லைன்னு வீதியில் படுத்து கிடக்கிறேன், எங்கே போய் கழிவறை கட்டுவேன்? இந்த நிலையில் நாட்டை வச்சுக்கிட்டு ஒரு நோட்டை மாற்றிவிட்டு நான் நாடே மாற்றிட்டேன்னா எல்லாம் வேடிக்கை, சிரிச்சுட்டு போக வேண்டியதுதான். இப்போ